ஹலோ டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி போர்டில் பார்த்தீங்கன்னா புது அப்டேட் ஒன்று கொடுத்துருவாங்க. அதாவது என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 12/7/2022 அன்றைக்கி புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்திருக்க நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே ப்ளூ கலரில் இருக்க பாருங்கள், இதுதான் இப்போ அப்டேட் பண்ணது. இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம், தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டிஎன் டெட்டு 2022 எடிட் ஆப்ஷன் ஃபார் த டேட்டா அப்ளிகேஷன் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸில் பார்த்தீங்கன்னா அந்த எடிட்டிங் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ அதுக்கான விளக்கத்தை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ரெக்யர்மெண்ட் ஆஃப் லெக்சர்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் ஃபார் த இயர் 2017-18 ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரெஸ் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ். ஆசிரியர் தேர்வு வாரியம் சென்னை 6 பத்திரிகை செய்தி. 2017-2018 ஆண்டிற்கான அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 1060 விரைவுரையாளர் காலிப்பணி இடங்களுக்கு நேரடி நியமனம் மூலம் பணித்தேர்வு செய்வது சார்ந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் அறிவிக்கையின் 14/2019 21/11/2019 அன்று வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு கண்ணிவெளி தேர்வுகள் சிபிடி 8/12/2021 முதல் 13/12/2022 வரை நடத்தப்பபட்டு தேர்வு முடிவுகள் 8/3/2022 அன்று ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டன. 11/3/2022 நாளிட்டு ஆசிரியர் தேர்வு வாரிய பத்திரிகை செய்தியில் பணியாளர்கள் தங்களது கல்வித் தகுதி மற்றும் பணி அனுபவம் தொடர்பான கூடுதல் சான்றிதழ்களை ஆவணங்களை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் வாயிலாக 11/3/2022 முதல் 1/4/2022 வரை பதிவேற்றம் செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டது. பணியாளர்கள் விண்ணப்பத்துடன் பதிவேற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ்கள் ஆவணங்கள் மற்றும் கூடுதலாக பதிவேற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ்கள் ஆவணங்களின் அடிப்படையில் பணியாளர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு அறிவிக்கையில் குறிப்பிட்டுள்ள 15 பாடப்பிரிவுகளுக்கு 1:2 விகிதாச்சாரப்படி சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான பட்டியல் தயார் செய்யப்பட்டு ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. அதன் மீது பெறப்பட்ட ஆட்சேபனைகள் மீதும் ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது முதல்கட்டமாக டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பிரிண்டிங் டெக்னாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் மற்றும் மேத்தமேட்டிக்ஸ் ஆகிய பாடங்களில் சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள பணியாளர்களுக்கு 16/7/2022 தேதியில் நேரடி சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்த திட்டமிட்டுள்ளது. மற்ற பாடங்களுக்கு 17/7/2022 மற்றும் 18/7/2022 தேதிகளில் நடத்தப்படும். பாடங்கள் குறித்த விவரம் தெரிவிக்கப்படும். பணியாளர்களுக்கான அழைப்பு கடிதம் மற்றும் ஆளறிச் சான்றிதழ் படிவம் ஆகியவை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பணியாளர்கள் தங்களது அழைப்பு கடிதம் மற்றும் ஆளறிச் சான்றிதழ் படிவம் ஆகியவை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்திலிருந்து 14/7/2022 முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலம் பணியாளர்களுக்கு தகவல் அளிக்கப்படும். அழைப்பு கடிதம் பிற வழிகளில் அனுப்பி வைக்கப்பட மாட்டாது என திட்டவட்டமாக பணியாளர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. பல் தொழில்நுட்ப கல்லூரி விரைவுரையாளர் பணியாளர்கள் தொடர்ந்து ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் மற்றும் பத்திரிகை செய்தியினை தொடர்ந்து கவனித்து வருமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். 12/7/2022 தலைவர். இதுதாங்க இன்றைக்கி வந்து அப்டேட்டட் நியூஸு. அதாவது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான டேட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ரெடியாக வராங்க, இதெல்லாம் பார்த்துக்குங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலையும் பார்த்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட் வந்துட்டுருக்கும். அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து பத்திரிகை செய்தி இதெல்லாம் வந்து இணையதளம் வாயிலாகவும் பார்த்துட்டு இருக்க சொல்லியிருக்காங்க, இணையதளத்தை ஆசிரியர் தேர்வு வாரியினத்தை. ஸோ தொடர்ந்து பார்த்துட்டுருங்க, அப்போ தான் அப்பப்போ அப்டேட் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரெடியாகிறது சரியாக இருக்கும். தேங்க்யூ டீச்சர்ஸ்.